வானத்தில் விடப்பட்டு 24 மணி நேரத்தில் சுமார் 40 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து ரிவால்டோ யானை மீண்டும் நீலகிரி மாவட்டம் வாழைத்தோட்டம் பகுதியை வந்தடைந்துள்ளது. கடந்த 2 தேதி கழுத்தில் அதிநவீன ரேடியோ காலர் பொருத்தப்பட்டு ரிவால்டோ யானை வனப்பகுதிக்குள் விடப்பட்ட நிலையில் தொடர்ந்து வனத்துறையினர் அதனை கண்காணித்து வந்தனர். இந்த நிலையில் நேற்று மதியம் 1 மணி வரை வனத்துறை கண்காணிப்பில் இருந்த ரிவால்டோ திடீரென காணாமல் போனது. வனத்துறையினர் பல்வேறு இடங்களில் தேடியும் யானை தென்படவில்லை. மதியம் 1 மணிக்கு மேல் யானை மீது பொருத்தப்பட்டிருந்த ரேடியோ காலர் கருவியின் சிக்னலும் துண்டிக்கப்பட்டது. யானையை விடப்பட்ட வனப்பகுதியை சுற்றி வனத்துறையினர் தேடி வந்த நிலையில் யானை சுமார் 30 கிலோமீட்டர் நடந்து தெப்பக்காடு பகுதிக்காக வந்ததாக வனத்துறை தகவல் கிடைத்துள்ளது. அப்பகுதிக்கு விரைந்து வந்த வனத்துறையினர் அங்கிருந்த ரிவால்டோ யானைதான் என்பதை உறுதி செய்தனர். தொடர்ந்து யானை தெப்பக்காட்டிலிருந்து மசினக்குடியை நோக்கி வனப்பகுதி வழியாகவே நடந்து செல்ல தொடங்கியது. இந்த நிலையில் யானை செல்லும் வழியில் எந்த தடையும் ஏற்படாதவாறு வனத்துறை தேவையான பாதுகாப்பை யானைக்கு வழங்கியது. யானை மிகுந்த மன அழுத்தத்துடன் வருவதால் பொதுமக்களை தாக்க வாய்ப்பு இருப்பதால் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு வனத்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுத்தனர். யானைக்கு உணவு கொடுக்கவோ அதன் அருகில் செல்ல முயற்சிக்க வேண்டாம் என பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அதிகாலையில் வாழைத்தோட்டம் பகுதிக்கு ரிவால்டோ வந்தடைந்ததாக வனத்துறை தெரிவித்துள்ளது.